அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் பர்சனல் இன்ஜினியரிங் ஓகே இன்னைக்கு வீடியோல நாம ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல யூனிட் 2 தி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போறோம் ஆல்ரெடி 4 வீடியோ லெக்சர்ஸ் வந்து பார்த்திருக்கோம் அந்த वीडियोस நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அத பார்த்துட்டு வந்துங்க சோ கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃபைன் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாம பாய்சன்ஸ் ரேஷியோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பல்க் மாடுலஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் बिटवीन எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் பாய்சன் ரேஷியோ வந்துடலாம் Poisson ratio mu அப்படிங்கற லெட்டர் யூஸ் பண்ணி நோட் பண்ணலாம் அப்படி இல்லனா 1/m அப்படிங்கற லெட்டர் யூஸ் பண்ணி நோட் பண்ணலாம் அதாவது டிப்ளமோ போறது வரைக்கும் நம்ம 1/m அப்படிங்கற நோடேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே பட் ஜெனரல் ஸ்டாண்டர்ட் நோடேஷன் என்ன அப்படிங்கறதுனா mu தான் ஓகே ஃபைன் இப்போ mu Poisson ratio equal to lateral strain divided by linear strain lateral strain க்கு linear strain க்கு உள்ள ரேஷியோ தான் வந்து Poisson ratio அப்படி சொல்றோம் कंफ्यूशन वाणा लैटरल स्ट्रेन लीनियर स्ट्रेन अभी कंफ्यूशन वाणा कुछ अंडरस्टैंड पड़ी आबजेक्ट इतना अब ओके ना इन आबजेक्ट पिछड़ी इत पकड़ इल्कोदे लोड अप्ले पड़ा डमेंशन दिशा अोड अप्ले पड़े अंत दिशा डमेंशन आगे अब पता इनक्रीस डमेंशन लेंत अब लेंत इनक्रीस लोड अप्ले पड़े दिशा अलग इना इनक्रीस सर लोड अप्ले पड़े से दिशा नाम इप्ली लोड अप्ले पड़ो से दिशा இந்த டைரக்ஷன்ல டைமென்ஷன் குறையும் அதோட அளவு என்ன ஆகும் குறையும் நாம இது வந்து प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம் அதாவது மைல் ஸ்டீல் ராட் உடையும்போது உடையற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயாமீட்டர் குறஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஓகே நம்ம லோட் எந்த திசையில அப்ளை பண்ணனும் இந்த திசையில அப்ளை பண்ணனும் இந்த திசையில லெந்த் இன்கிரீஸ் ஆச்சு அதுக்கு செங்குத்து திசையில டயாமீட்டர் குறஞ்சது இத தான் நான் என்ன சொல்றேன் லோட் அப்ளை பண்ற திசையில अलव इनक्रीस लोड अप्ले पड़े से दिशा अलव अलव डयामीटर तिक्नसो लेंतो यदा सर ओके लोड अप्ले पड़े पर्पंडिकुलर से दिशा डायमेंशन अलव कुरिया लीनियर स्ट्रेन अभी नम्बर स्ट्रेन लोड अप्ले पड़े दिशा कैलकुलेट पड़ोना अब लीनियर स्ट्रेन लोड अप्ले पड़े से दिशा कैलकुलेट पड़ोना अब लैटरल स्ट्रेन இந்த கேஸை பார்த்தோம்னா இந்த கேஸ் சேஞ்ச் இன் லெந்த் பை オリジナル லெந்த் அதாவது அப்ளை பண்ண திசையில லெந்த் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப சேஞ்ச் இன் லெந்த் பை オリジナル லெந்த் போட்டோம்னா அது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லெந்த் பை オリジナル ஸ்ட்ரெயின் அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படினா டயாமீட்டர் குறஞ்சிருக்கு எந்த திசையில லோட் அப்ளை பண்ணதுக்கு செங்குத்து திசையில அப்ப சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை オリジナル டயாமீட்டர் போட்டோம்னா அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஓகே தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படி நினைக்கிறேன் lateral strain ku linear strain ku ulla ratio da vandu poisson ratio okay fine next volumetric strain na enna appdi kettinga ipo indha mari or object irukku nu solluvom okay idhula moonu disayilum indha disayilum force apply pandrom indha disayilum force apply pandrom indha disayilum adhaadu x y z moonu direction liyum force apply pannumbodhu idoda volume enna aayirudhu koranjirudhu appo initial volume adhigama irundhuchu ipo volume reduce aayirudhu appo change in volume divided by original volume change in volume divided by original volume அப்பனா நமக்கு கிடைக்கிறது வந்து volumetric strain ஜெனரலா strain அப்படினா change in dimension by original dimension volumetric strain பொறுத்த வரைக்கும் change in volume by original volume okay next bulk modulus அப்படினா என்னன்னு பார்த்தோம் bulk modulus எப்போ k அப்படிங்கற லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம நோட்டேட் சாரி குறிப்போம் அதோட மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படினு பாத்தீங்க டைரக்ட் ஸ்ட்ரெஸ்க்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரேஷியோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்க்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா பல்க் மாடுலஸ் அப்படினு சொல்றோம் பல்க் மாடுலஸ் எதை குறிக்குது அப்படினு பாத்தீங்க இப்போ இது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம் மேல இருக்குது கீழ இருக்குது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினோட வேல்யூ கம்மியா இருந்துனா பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் கீழ இருக்கிற வேல்யூ கம்மியா இருந்துனா
எப்பவுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க கேவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். மேலே இருக்க வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெஸ் எப்போ உண்டாகும்னு சொல்லியிருக்கோம், நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை எதிர்த்து உள்ள ஃபோர்ஸ் உண்டாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் உண்டாகும்னு சொல்லியிருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரி மூணு டைரெக்ஷனுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இது கொஞ்சம் கூட வால்யூம் வந்து சுருங்கவே இல்லை. ரைட், சுருங்கலைன்னா என்ன அர்த்தம், நமக்கு பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஸ்பாஞ்சு, ஸ்பாஞ்சுக்கு வந்து பல்க் மாடுலஸ் கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து ஈஸியாக சுருங்கிடுது. இதுவே ஒரு செங்கல் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா சுருங்குமா, சுருங்காது. ஸோ அங்கே வந்து அதுக்கு பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பல்க் மாடுலஸோட வேல்யூ மாறும், அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, அப்போ பல்க் மாடுலஸோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான். ஓகே, பல்க் மாடுலஸ் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோடு அதிகமாக கொடுத்தும் ஒரு மெட்டீரியல் வந்து அதோட வால்யூமில் மாற்றம் ஏற்படாமல், மாற்றம் ஏற்படும் பட் அதிகமாக மாற்றம் ஏற்படாமல். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா அதிகமாக மாற்றம் ஏற்படுது. பாருங்கள், லோடு அதிகமாக கொடுக்க கொடுக்க அதோட வால்யூம் அதிகமாக மாறுது. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் மாடுலஸ் கம்மியாக இருக்கும். இந்த மெட்டீரியலுக்கு பல்க் மாடுலஸ் கம்மி. இப்போ இந்த சாக் பீஸ் எடுக்கிறேன், சாக் பீஸை பிடிச்சி அதே ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதே லோடு கொடுக்குறேன், பட் இந்த சாக் பீஸோட வால்யூமில் மாற்றம் ஏற்பட்டுருமா, ஏற்பட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சமாக தான் அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் ஏற்பட்டிருக்கும். அப்போ சாக் பீஸ்க்கு பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, அதுவே இப்போது கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மெட்டீரியல் எடுக்கலாம், ஏதாவது ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கலாம், ரப்பர் பாலை பிடிச்சி அழுத்தணும். ஓகே, ரப்பர் பால் அழுத்தும் போது உங்களுக்கு பாலோட வால்யூம் கொஞ்சமாக தான் குறையும். ஸோ வால்யூம் கொஞ்சமாக குறையுதுன்னா அங்கே பல்க் மாடுலஸ் அதுக்கு அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, தெளிவாக மீண்டும் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம லோடு கொடுக்கும்போது வால்யூமில் ரொம்ப கம்மியாக தான், லோடு அதிகமாக கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வால்யூமில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு பல்க் மாடுலஸ் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்ன, ECK அதாவது யங்ஸ் மாடுலஸ், ஷேர் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், இந்த மூணையும் தான் நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இந்த மூணுத்தோட வேல்யூவும் தெரிஞ்சுன்னா அந்த மெட்டீரியலை நம்ம எங்கே பயன்படுத்தலாம், எந்த அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இந்த மெட்டீரியல் சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மூணு வேல்யூஸும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் இ, ஷேர் மாடுலஸ் சி, NG நாம் இங்கே யூஸ் பண்ணுறது சிங்கிற லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பல்க் மாடுலஸ் வந்து கே. ஓகே, இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன், இதுக்கான டெரிவேஷன் நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E and C, ஈக்கும் சிக்கும், யங்ஸ் மாடுலஸ்க்கும் ஷியர் மாடுலஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, E = 2C into 1 plus mu இங்கிறது இங்கே பாய்சான் ரேஷியோ. ஓகே, டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா இது 1 plus 1/m போட்டிருப்பாங்க, மியூனே போட்டுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E and K, யங்ஸ் மாடுலஸ்க்கும் பல்க் மாடுலஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், யங்ஸ் மாடுலஸ்க்கும் பல்க் மாடுலஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, E = 3K into 1 minus 2 mu. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E, C, K, இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா E = இந்த வேல்யூ. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், E = 9KC/3K+C. 9KC/3K+C. இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஈயோட வேல்யூ மட்டும் தெரியுது அப்படின்னா சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, ஷேர் மாடுலஸ் கண்டுபிடிங்க, பல்க் மாடுலஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஈயோட வேல்யூ கொடுக்கலனாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், லோடு எவ்வளோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஒரு சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லாம் கேல்குலேட் பண்ணோம்னா நம்ம ஈயோட யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் =Stress/Strain தான், யங்ஸ் மாடுலஸ் =Stress/Strain. ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும், யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு ஷியர் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம், பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து அந்த டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள்.
கண்டிப்பா வந்து நம்ம அந்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.